அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம லாஜிக் கேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வேணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லாஜிக் கேட்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் எனி டிஜிட்டல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட் எடுத்துக்கிட்டாலுமே பேசிக்காக பார்க்கும்போது அது எல்லாமே லாஜிக் கேட்டால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அந்த லாஜிக் கேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, இட் இஸ் அ எலக்ட்ரானிக் சர்க்கியூட், சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை வச்சு உருவாக்கப்பட்டது தான் அந்த லாஜிக் கேட் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாஜிக் கேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த லாஜிக் கேட்டுக்குன்னு ஒரு இன்புட் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்புட்ஸ் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் அவுட்புட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு அவுட்புட் தான், சரிங்களா? இட் ஹேஸ் ஒன் ஆர் மோர் லாஜிக்கல் இன்புட் அண்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் லாஜிக்கல் அவுட்புட், சரிங்களா? இங்கே லாஜிக்கல் இன்புட் லாஜிக்கல் அவுட்புட் அப்படிங்கிறது நம்மளோட ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை குறிக்குது, சரிங்களா? தேர்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்புட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த லாஜிக்கல் அவுட்புட்டு ஒரு சில லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சரிங்களா? அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த இன்புட்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஜிக்கல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னெல்லாம் ஆப்ரேஷனாக இருக்கலாம்னா, லாஜிக்கல் அடிஷன், லாஜிக்கல் சப்ராக்ஷன், லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக் கேட்டோட ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸில் வந்து மூணு கேட்டகரி இருக்குது சார், பேசிக் கேட்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ், ஸ்பெஷல் கேட்ஸ், சரிங்களா? பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னா, நாட் கேட், அண்ட் கேட் மற்றும் ஆர் கேட், சரிங்களா? இந்த மூணு கேட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, மற்ற எல்லா கேட்ஸையுமே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், பேசிக் கேட்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நாண்ட் கேட் மற்றும் நார் கேட், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சின்னு. யூனிவர்சல் கேட்னா என்னென்ன, எந்தெந்த கேட்லாம் யூனிவர்சல் கேட்டு, அதை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. நாண்ட் அண்ட் நார் தான் யூனிவர்சல் கேட்டு. அதை ஏன் நம்ம யூனிவர்சல் கேட்னு சொல்கிறோன்னா, அதை வச்சு நம்மளால் மற்ற எல்லா டிஜிட்டல் சர்க்கியூட்ஸுமே டிசைன் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்ஸ். ஸ்பெஷல் கேட்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, எக்ஸ்ஆரை சொல்லலாம், அதே மாதிரி எக்ஸ்நாரையும் சொல்லலாம், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட், சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆடர் அண்ட் சப்ராக்டர் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு ஏழு லாஜிக் கேட்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாட் கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நாட் கேட்டு. நம்ம நாட் கேட்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நாட் கேட்டுக்கு இன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதே மாதிரி நெகேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சார், சரிங்களா? நாட் கேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லலாம், நெகேஷன் சொல்லலாம், சரிங்களா? இப்போது நாட் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே இது ஆல்ரெடி தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதோடய அவுட்புட்டில் ஒரு பபிள் மாதிரி வரைவோம். ஸோ ஒரு இன்புட் இருக்கும், அதே மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கும், இல்லைங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாட் கேட்னு சொல்லுவோம். இது என்னோடய இன்புட், இது என்னோடய அவுட்புட், இது ஒரு சிம்பிள். இன்னொரு சிம்பிள் நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா, நான் இன்புட்லேயே பபுள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைகிறேன், இதுவும் நாட் கேட்டு தான். அதே மாதிரி இப்படி நான் சர்க்குலராக வரையும் போது ஒரு பபுள் வச்சேன்னா, இதுவும் என்னோடய நாட் கேட்டு தான், சரிங்களா? இதெல்லாம் வந்து மற்ற சிம்பிள்ஸ், ஆனால் அதிகமாக நம்ம இந்த சிம்பிள் தான் பார்த்துருக்கோம், இல்லையா? ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து நாட் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம், சரிங்களா? நாட் கேட்டு ஆக்சுவலாக என்ன சார் பண்ணும் அப்படின்னா, நம்ம நாட் கேட்டுக்கு இதுதான் நம்மளோட நாட் கேட், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட் கேட்டுக்கு நம்ம ஒன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டு நம்மளுக்கு என்னவாயிரும், ஜீரோவாயிரும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம நாட் கேட்டில் நம்ம ஜீரோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டு ஒன் ஆயிரும். இதுதான் வந்து நாட் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, அவ்வளோதான். ஜீரோ கொடுத்தா ஒன், ஒன் கொடுத்தா ஜீரோ, நம்ம கொடுக்கறது அப்படியே உல்டா பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிள்லாம் என்ன சார் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லாஜிக் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அது ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக தேவை. அந்த ட்ரூத் டேபிளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேட்டுக்கு எத்தனை இன்புட் காம்பினேஷன்ஸ் பாசிபிளோ அது வந்து ஒரு சைடு இருக்கும், சரிங்களா? இன்புட் சைடு இருக்கும். அதே மாதிரி அந்த இன்புட்ஸை வச்சுக்கிட்டு அந்த கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி படி நம்மளுக்கு என்னெல்லாம் அவுட்புட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதுவோம், சரிங்களா?
இங்கே எனக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. அப்போ எனக்கு எத்தனை காம்பினேஷன் வரும்? ரெண்டு காம்பினேஷன் வரும். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜீரோ அண்டு ஒன். இப்போ நம்ம அவுட்புட் எழுதும்போது நாட் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி படி எழுதுவோம். நாட் கேட் என்ன சொல்லுது? ஜீரோ கொடுத்தா ஒன்று, ஒன் கொடுத்தா ஜீரோன்னு சொல்லிடுச்சு. அப்போ நம்ம ஜீரோ கொடுத்தா ஒன், ஒன் கொடுத்தா ஜீரோ, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள், ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாட் கேட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேனரில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய டைப் ஒன்னில் நான் ஜஸ்ட்டு ஒரு நாட் கேட் எடுத்துக்கிட்டேன். நமக்கு தெரியும் இங்கே ஜீரோ கொடுத்தோன்னா ஒன் கிடைக்கும், ஒன் கொடுத்தோன்னா ஜீரோ கிடைக்கும்னு. ஆனால் இங்கே ஒரு க்வெஸ்சன், இப்போ நான் ஜீரோ கொடுத்தேன்னா அது கொடுத்த உடனேயே எனக்கு அவுட்புட் ஒன் கிடச்சிருமா? அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னென்னா, கண்டிப்பாக உடனே அவுட்புட் கிடைக்காது, சரிங்களா? ஜீரோவிலிருந்து ஒன் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு இந்த நாட் கேட் ஒரு சின்ன டைம் டிலேவை எடுத்துக்கும், சரிங்களா? அந்த டைம் டிலேவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொப்பகேஷன் டிலே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நம்ம ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது இந்த ப்ரொப்பகேஷன் டிலே அப்படிங்கிறது இந்த நாட் கேட்டுக்கு மட்டும் இல்லை சார், எல்லா சர்க்கியூட்ஸுக்குமே இருக்கும், சரிங்களா? ப்ரொப்பகேஷன் டிலே அதை வந்து நம்ம டிபிடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி டாபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டா அப்படின்னு ஒரு சிம்பிளை வச்சு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொபகேஷன் டிலே. அதாவது இட் இஸ் த டைம் டேக்கன் பை த இன்புட் டு ப்ரொடியூஸ் த அவுட்புட், சரிங்களா? டைம் டேக்கன் பை த இன்புட் டு ப்ரொடியூஸ் த அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்கிறோம், சரிங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு டைம் டிலே இருக்குது இல்லையா? அந்த நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சர்க்கியூட் என்ன பண்ணும், இன்புட்டை வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லைட் டிலேல தான் நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொப்பகேஷன் டிலேன்னு சொல்கிறோம், சரிங்களா? த டைம் டேக்கன் பை த இன்புட் டு ப்ரொடியூஸ் த அவுட்புட், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, இந்த ப்ரொப்பகேஷன் டிலே ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் இதில் கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மில்லி செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொப்பகேஷன் டிலே அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ நம்ம டைப் ஒன்னிலிருந்து ப்ரொப்பகேஷன் டிலே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போது நீங்கள் சொல்லுங்களேன், இந்த சர்க்கியூட்டில் ப்ரொப்பகேஷன் டிலே எவ்வளோ இருக்கும், ஐடியல் கேசஸில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்க்கியூட்டுக்கு ப்ரொப்பகேஷன் டிலே வந்து 0 ஒன்று வர்றதுக்கு 1 யூனிட் ஆஃப் ப்ரொப்பகேஷன் டிலே எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறேன், இந்த சர்க்கியூட்டோட ப்ரொப்பகேஷன் டிலே, இந்த கேட்டோட ப்ரொப்பகேஷன் டிலே 1 TPD, சரிங்களா? அப்போ இந்த நாட் கேட்டோட ப்ரொபகேஷன்லேயே 1 TPD. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த நாட் கேட் ஐசியோட டேட்டா ஷீட்டில் அது என்னென்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? பட் தியரட்டிக்கலாக நம்ம அனாலிசிஸ்க்காக என்ன பண்ணிக்கிறோம், 1 TPD அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு நாட் கேட்டுக்கு 1 TPD ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே. இப்போ அடுத்தது ரெண்டாவது டைப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு நாட் கேட்டை நான் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன் சார், சரிங்களா? இப்படி சீரீஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் இதை நாட் கேட் 1 எடுத்துக்கிறேன், இதை நாட் கேட் 2 எடுத்துகிட்டு நான் வந்து 0 கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட் நாட் கேட்டோட அவுட்புட்டில் 1 கிடைக்கும், இதை நான் செகண்ட் நாட் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது எனக்கு 0 கிடைக்கும், இல்லையா? அதே மாதிரி நான் இங்கே 1 கொடுத்தேன்னா 0, இது செகண்ட் நாட் கேட் வழியாக போகும்போது எனக்கு திருப்பி 1 கிடைக்கும், இல்லைங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த சர்க்கியூட்டில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன். இப்போ இதிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நான் போன தடவை சொன்ன மாதிரி ப்ரொபகேஷன் டிலே. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொபகேஷன், இது வந்து நம்மளோட இன்புட்டு, இது நம்மளோட அவுட்புட்டு, இல்லைங்களா? நான் வந்து இன்புட்டு கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு எனக்கு எத்தனை ப்ரொபகேஷன் டிலே தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாட் கேட்டுக்கு 1 TPD, ஒரு ப்ரொபகேஷன் டிலே. அதே மாதிரி செகண்ட் நாட் கேட்டுக்கு இன்னொரு ப்ரொபகேஷன் டிலே, இல்லைங்களா? அப்போது எனக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் வரணுன்னா இந்த ரெண்டு நாட் கேட்டோட ப்ரொபகேஷன் டிலே முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அவுட்புட் கிடைக்கிது, இல்லைங்களா? அப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்மளோட ப்ரொபகேஷன் டிலேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்லலாம், 2 TPD அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்புட்டில் நான் என்ன கொடுக்குறேன், அவுட்புட்டில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நான் இன்புட்டில் 0 கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட்டில் 0 தான் கிடைக்குது. 1 கொடுத்தா எனக்கு 1 தான் கிடைக்குது, இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுக்குற இன்புட்டே நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைச்சதுன்னா அதை நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் என்ன சொல்லுவோம்னா, பஃபர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா?
என்ன சொல்லுவோம், பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஃபருக்கு இன்னொரு சிம்பல் எப்படின்னா நாட் கேட்டு, ஆனால் நம்ம பபுள் போட மாட்டோம். இதுவும் பஃபர் தான், ரெண்டு நாட் கேட்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுவும் பஃபர் தான், சரிங்களா. இந்த பஃபர் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம கொடுக்கறதே தானே அவுட்புட்டாக நம்மளுக்கு வருது, அப்படி வேணுங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒயர் எடுத்து நான் ஜீரோ கொடுத்தனா எனக்கு ஜீரோ கிடைக்கும், ஒன் கொடுத்தனா ஒன்று கிடைக்குமே, அந்த ஒயரே போதுமே, அப்போ நான் ஏன் வந்து இந்த பஃபர் சர்க்கியூட்டு இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, பஃபரை வந்து நம்ம ரெண்டு முக்கியமான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் சார், சரிங்களா. எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சர்க்கியூட்டில் டிலேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இம்பிடன்ஸ் மேட்சிங் கொடுக்கறக்காக நம்ம இந்த பஃபரை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அது என்ன சார் டு இன்ட்ரடியூஸ் டிலே அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வேறு ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன், சரிங்களா. நான் வந்து ரெண்டு நாட் கேட் எடுத்துக்கிறேன் சார். எனக்கு வந்து நான் கொடுக்குற இன்புட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கணும், சரிங்களா. நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அந்த இன்புட் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு அவுட்புட்டாக வெளியே வரணும் அப்படிங்கும்போது, எங்கெல்லாம் நான் வந்து வாண்டடாக ஒரு டிலேவை வேணும்னு ஆசைப்படுறேனோ அதை எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணலாம், இந்த பஃபரை யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இந்த ரெண்டு நாட் கேட்டையோ இல்லை பஃபருக்குன்னு தனியாக ஒரு ஐசி இருக்குது அதையோ நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு அந்த டிலே வந்து நான் வாண்டடாக ஆட் பண்ணி அந்த சர்க்கியூட்டோட அவுட்புட்டை நான் என்ன பண்ணுறேன், டிலே பண்ணுறேன், சரிங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஃபரை வச்சு நம்மளால் இம்பிடன்ஸ் மேட்சிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது என்ன சார் இம்பிடன்ஸ் மேட்சிங்னா, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட், நான் உங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக சொல்லித்தரேன், சரிங்களா. இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணலாம்னா, இம்பிடன்ஸ் மேட்சிங்னா என்னென்னா, நான் வந்து ஒரு ரெண்டு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன் சார், சரிங்களா. ரெண்டு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன், ஏ பி அப்படி சொல்லி ரெண்டு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். இங்கே இந்த சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன், சரிங்களா. இப்போது இதெல்லாம் இதை பற்றி நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இம்பிடன்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம், சரிங்களா. ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தது, பியோர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருந்ததுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அதே ரெசிஸ்டர் கூட ஒரு இண்டக்டரோ அல்லது ஒரு கெப்பாசிட்டரோ காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டோம், இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த இம்பிடன்ஸ், அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சர்க்கியூட் ஏல வந்து ஒரு அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, சர்க்கியூட் ஏவோட அவுட்புட்டில், இல்லைங்களா. இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு, அதே மாதிரி இது பியோட இன்புட்டு, இது அவுட்புட்டு, இல்லைங்களா. எனக்கு சர்க்கியூட் ஏல அதிகமான அவுட்புட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு சர்க்கியூட் பியில் வந்து ரொம்ப கம்மியான இன்புட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இங்கே அதிகமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, இங்கே கம்மியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா கரண்ட் எந்த டைரெக்ஷன் எடுத்துக்கும், ஹையர்லேருந்து லோயருக்கு அப்படி தானே போகும் கரண்ட்டு, இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நம்ம இந்த ரெண்டு சர்க்கியூட்டுமே டைரெக்டாக கனெக்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயர் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஹை கரண்ட்டு, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பல்சிவ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா. இம்பல்சிவ் கரண்ட்னா ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வரக்கூடிய அதிகமான கரண்ட், சரிங்களா. அப்போ இங்கே ரொம்ப எனக்கு அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் என்னோடய இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லை. அப்போ எனக்கு இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு கரண்ட் பல்ஸ் போய் என்னோடய சர்க்கியூட் பியோட இன்புட்டை வந்து மொத்தமாக டேமேஜ் பண்ணிடும், சரிங்களா. இதை நம்ம என்ன கரண்ட்னு சொல்லுவோம்னா இம்பல்சிவ் கரண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்மளோட லைட்னிங் அண்ட் தண்டர் ஸ்டாம்ஸ், இடி மின்னல் வருது இல்லைங்களா, அதை வந்து இம்பல்சிவ் கரண்ட்டுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம சர்க்கியூட் என்னவாயிரும், டேமேஜ் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக மேட்ச் பண்ணணும். அந்த மேட்ச் பண்ணுற பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கியூட் ஏக்கும் சர்க்கியூட் பிக்கும் இடையில நம்ம பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஃபரை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இந்த பஃபர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பஃபரோட இன்புட் வந்து நம்ம ஏவோட அவுட்புட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பியோட இன்புட் இம்பிடன்ஸ் என்னவாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, அப்போ பஃபரோட அவுட்புட்டு என்னவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஹையும் இந்த ஹையும் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுது. அதே மாதிரி பஃபரோட அவுட்புட் ஹையும் அவுட்புட் லோவும் பி சர்க்கியூட்டோட
இன்புட்டு லோவும் என்னவாயிருது மேட்ச் ஆயிருது. ஸோ ஹை ஹை லோ லோ மேட்ச் ஆகிறதுனால நம்ம அந்த இம்பல்சிவ் கரண்ட் போய் நம்மளோட சர்க்கியூட்டை டேமேஜ் பண்ணுறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பஃபரை டிசைன் பண்ணி ரெண்டு சர்க்கியூட்டுக்கு இடையில நம்ம வச்சிடறோம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். பட் ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறையா விஷயம் இதில் இருக்குது சார், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பஃபரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டைப் டூலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாட் கேட்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பஃபராக ஆக்ட் ஆகுது. அந்த பஃபர் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வாலண்டியராக நான் வந்து ஒரு டிலேவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை இம்பிடன்ஸ் மேட்சிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இந்த பஃபரை யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.